yang perlu aku diri ke? பால்கள் வளமுடன் இப்போ வந்து நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பசிதாபத்தை தூண்டுறதுக்கும் வயிற்று பரட்டல் கொமட்டல் இதையெல்லாம் சரி செய்யறதுக்கும் கண் பார்வை நல்லா தெளிவா தெரியறதுக்கும் நம்மளுக்கு இயற்கையாவே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகையை வச்சு இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம் வாங்க. இது தாங்க அது. இது என்னன்னு பாக்குறீங்களா, முத்துலிங்க செடி. இது வந்து தரையோட தரையா தான் இருக்கும். இந்த செடியை பாத்தீங்கன்னா இந்த இலை வந்து மர மரம்னு இருக்கும். இலை பார்க்கறதுக்கு அப்படியே மர மரம்னு இருக்கும். அந்த இலை இந்த முத்துலிங்க செடி மேலே வந்து ஒரு தண்டு மாதிரி சோளக்கருது மாதிரி மேலேசா நீட்டிக்கிட்டு இருக்கும். பார்க்கறதுக்கு நம்ம பார்த்தோம்னா அந்த இலை வந்து தரையோடு இருக்கும், மண்ணுக்குள்ளே இருக்கிறது மாதிரி படர்ந்து போய் தரையில் படர்ந்துருக்கும். இதை ஒரு மம்புட்டியோ இல்லை அருவாளையோ கொண்டு வச்சு இதை கொத்தி எடுத்துக்கிட்டு வரணும். இதை எடுத்துக்கிட்டு வந்து இந்த நிரம்பில்லாமல் உருவி புட்டு சுத்தமாக கழுவி புட்டு நல்லா சுத்தமாக அலசி எடுத்துக்கிட்டு பூண்டு பெருங்காயம் புளிக்கொட்டை பட்டை மிளகாய் இதையெல்லாம் வச்சு அரைச்சி துவையில் அரைச்சி நம்ம வந்து டெய்லி சாப்பிட்டு வந்தோம்னா நல்ல எனர்ஜி கொடுக்கும், பசிதாபத்தை தூண்டும், கண் பார்வை வந்து நல்லா தெளிவாக தெரியும். நீங்களும் இதேமாரி கிடைச்சா இதை பறிச்சுக்கிட்டு வந்து நான் சொன்னது மாதிரி துவையில் அரைச்சி சாப்பிடுங்க. வெறும் வயிற்றுலையும் சாப்பிட்லாம், துவையில் அரைச்சி சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். அதே மாதிரி சாப்பிட்டு வந்தால் நல்லா பசியை தூண்டும். நீங்களும் இதை பயன்படுத்தி பாருங்கள். பயன்படுத்தி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.